ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரையில் குழம்பு எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த முருங்கைக்கீரையை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலையே இருக்காது. ஏன்னா இதில் அவ்வளோ நிறைய சத்து இருக்குது, நிறைய கால்சியம் இருக்குது, நிறைய அயன் இருக்குது. ஒரு ஆரஞ்சு பழத்தை விட இதில் 7 மடங்கு விட்டமின் சி சத்தும் இருக்குது. ஸோ இது வந்து பிளட் ப்ரெஷருக்கு நல்லது, அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. இதை வந்து நம்ம சூடான சாதத்தில் இதை பொரியலாக வச்சு மிளகு சீரகம் சேர்த்து சுட சுட சாதத்தில் பிசைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டும் இது வந்து கூடும். மற்ற கீரையை கம்பேர் பண்ண காட்டிலும் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதை காஞ்ச பிறகும் இதோட சத்து வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால் இந்த முருங்கைக்கீரை வந்து சப்போஸ் நமக்கு நிறையா கிடைக்கிற டைம் வந்து வாங்கி இதை வந்து காய வச்சு நிழல்லையே காய வச்சு நம்ம பொடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட பிளட்டையும் ப்யூரிஃபை பண்ணும், டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றும், அப்புறம் நம்ம பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது செய்யும். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை வச்சு எப்படி குழம்பு செய்யலான்னு பார்ப்போம். முருங்கைக்கீரை குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு நீங்கள் முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் துவரம்பருப்பு, இதை வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் வெந்தயம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வெள்ளைப்பூண்டு, அப்புறம் உங்கள் கொஞ்சோண்டு புளி நீங்கள் கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் இருந்தால் ஓகே. தேவையான அளவு நல்லெண்ணெய், ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஜீரகம் பூண்டு அதையும் ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. லேசாக வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்குவோம். வறுத்த பொருள் எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து குழம்ப மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெந்த பருப்பு தோரம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது அந்த மண் சட்டியை வந்து அடுப்பில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு மிதமான தீலியே வச்சுடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் பருப்பில். பருப்பு வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதை வந்து விட்டுக்கோங்க. இதில் இதை வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. புளி தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து கொதிக்கட்டும். இப்போ புளி விட்டோன்னே பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ முருங்கைக்கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா எலசாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முத்தின கீரையாக இருந்ததுன்னா ரஃப்பாக இருக்கும், வேக டைம் எடுக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே இது வெந்துடும். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கீரை சமைக்கும்போது முக்கால்வாசி திறந்து வச்சு தான் சமைக்கணும். நம்ம மூடி வச்சு சமைக்கக்கூடாது. இப்படி திறந்து வச்சு சமைக்கும்போது அந்த தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் அப்படியே வெளியேறிடும். அதனால தான் இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கீரைலாம் நல்லா வெந்துடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம குழம்புல எண்ணெயே சேர்க்கல. ஸோ இது வந்து இவ்வளோண்டு எண்ணெய் சேர்த்தா போதும், ரொம்ப ஆரோக்கியமான குழம்பு இது. கடுகு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம தாளிச்சுக்குவோம். இப்போ இது பொரிஞ்சோடனே நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இதை. இப்போ நம்ம வந்து இதை தாளித்ததை இதில் போட்டுக்குவோம். இந்த பொரிஞ்ச பிறகு இதில் ஊற்றுறதுனால இதை முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. சுவையான முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு இல்லைன்னா முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம காரக்குழம்புனா நிறையா புளி அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து நம்ம பண்ணுவோம். சாம்பாருங்கும் போது உங்களுக்கு பருப்பு டாமினேட் ஆகும். இது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து கீரையில் இரும்பு சத்து கால்சியம்லாம் நிறையா இருக்குது, நம்ம பருப்பில் ப்ரோட்டீன்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரோட்டீன், இரும்பு சத்து, கால்சியம் எல்லாமே நிறைஞ்ச ஒரு சத்தான குழம்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி சாப்பிட்டு பயனடையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.